கல்பிதகல்போஜம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் 29ஆம் தேதி மார்ச் 2023 புதன்கிழமை, சுபக்ருதுருடம், பங்குனி மாதம், 15ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, அஷ்டமி திதி. ஸோ பொதுவாகவே இந்த அஷ்டமி திதி அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நோய் அகலணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது மிக சிரேஷ்டமான உகந்த பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு ராகுடைய நட்சத்திரம்னாவே மூதாதியர்கள், அப்பா பாட்டனார்கள், அப்போ என்ன அர்த்தம், தாத்தாக்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாத்தாக்களுடைய, அதாவது யாராவது நெகட்டிவாக வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய கர்ம காரியங்கள், பித்ருசாந்திகள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஸ்தான பரிகாரமாக அமையும். அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகளுடைய வம்சத்தில் அந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதுனோம். ஏன்னா விருச்சிக ராசியில் விருச்சிக லக்ன மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம், கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் ஏற்படாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு உரண்டாக இருந்ததுன்னா அதை சாப்பிட்டு போனால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டா போகிறோம், இல்லை தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டா போகிறோம், மிகப்பெரிய நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதிகபட்சமான பயணங்கள், அதிகபட்சமாக வேகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வேகத்தோட விவேகமும் சேர்ந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் கேத்துவுடைய அம்சம் அப்படின்னா செவ்வாய் என்றால் வேகம், கேத்து என்றால் விவேகம். நிறைய பேருடைய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த கிரிக்கெட்டர் எம்எஸ் தோனி பார்த்திங்கன்னா அவர் மாதிரி ஒரு மூளை வந்து இது வரைக்கும் கிரிக்கெட்டிங் அந்த ஒரு என்டையர் ஸ்போர்ட்ஸ் அரினால பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவருக்கு செவ்வாய் கேத்துடைய அம்சம் அந்தளவுக்கு வீரியத்தை கொடுக்கறது. இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா ஈஸியாக நடக்கும், அவ்வளோ வேகத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த நுணுக்கமான விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு மகாசக்தி பிறக்கிறது. நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைய நாள் கண்ணுக்கு தப்பு மட்டும்தான் தெரியும், எந்த தப்பு எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துல என்ன இஷ்யூ இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய இந்த யூகனை சக்தின்னு சொல்லுவோம், அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைய நாள் பயணங்களில் கவனமாக போகணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த கைகளில் எந்த விதமான அடிபடாமல் இருக்கிறது இன்றைய நாள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் ஏதாவது செலவுகள் இருக்குதுன்னா அது பண்ணிடுறது நல்லது. சின்ன சின்ன மெக்கானிசமாக இருக்கும், ஏதாவது ஒரு டியூப் அடைச்சிருக்கும், இல்லை குழாய் ஏதாவது அடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு கார்பரேட்டரில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணாமே இந்த டஸ்ட்டு க்ளியர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து க்ளியர் ஆயிடுவீங்க. இதெல்லாம் பரிகாரம் தான், ஏதோ நம்ம இதுக்காக சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வேறு ஒரு ரூபத்தில் அது பாதிப்பை கொடுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு விநாயக பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பலவர்ண நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. இந்த நாள் நீங்கள் வேகத்தில் பேசலாம்னு நினச்சிட்டு நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருவீங்க, ஐயோ பாவமே எப்படி பேசிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக ஆண்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருங்க. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்கள் நீங்கள் என்ன பண்ணும், எந்த ஒரு விஷயத்தையுமே கையாளும் போது அவசரத்தன்மை இல்லாமல் இருந்தால் சரி, இந்த நாள் எல்லாமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நிறையா பேருக்கு செலவுகள் அப்படின்னு சொல்கிறதோட வரவுகள் தான் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். நிறையா பேர் இந்த செங்கல் சூளைகளில் வேலை செய்வீங்க, குவாரிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், கல் மணல் கட்டுமானம் சார்ந்த எந்த ஒரு துறைகளில், கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில்கள் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு பொருளாதாரம் ஏற்றம் ஏற்படும். மெயினாக அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், அதை அப்படியே விட்டுறது நல்லது. பெருசாக்காமல் இருந்தாவே இன்றைய நாள் மட்டும் விட்டுட்டிங்கன்னா நாளையிலேருந்து சரியாக போயிடும். இந்த நாள் நீங்கள் பேசும்பொழுது அது ரொம்ப பெரிய பூதாகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள்லாம் அப்படி தான், நம்ம எதிர்பார்க்குறதோட அது அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு பார்த்தா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இது இப்போ முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. இட்ஸ் ஆல், அதாவது உங்களுடைய சைக்காலஜி தான் எங்களை ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ப்ளே பண்ணும். சண்டைகளாகட்டும் பக்குவத்தன்மையாகட்டும் ரெண்டுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்கிறது, நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்கிறது. இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போகிறோம், நிறைய மாற்றங்கள் தந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மூன்று நட்சத்திரங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்ற இரண்டு நட்சத்திரங்கள் ரொம்ப ஜோராக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கு இன்றைய நாள் எடுத்து பண்ணுவீங்க, அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
முக்கியமான இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது தான் டப்பு டப்புன்னு நடக்கணும். ஆப்போசிட்டில் உட்காந்தவரே ஒரு மாதிரி அவர் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவார். எனக்கு கூட அது தெரியல இன்டர்வியூவர் நான், ஆனால் இவருக்கு இவ்வளோ தெரியறதேன்னு சொல்லி அவருக்கே ஒரு ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுத்துரும். ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் ஊதாண்டிரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மேலே அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நேசம், அதே மாதிரி சண்டைகள் எல்லாம் கடந்த கலவையாக இருக்கப்படுது. நிறைய பேர் வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க. மெயினாக ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்குலாம் வியாபாரம் நல்லாயிருக்கும், ஆனால் ப்ரெஷர்லேயே இருப்பீங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதன் செலவுகளாக இருக்கும்? வீட்டில் குக்கர் மாற்றுறது, மிக்சி மாற்றுறது, கிரைண்டர் மாற்றுறது, மோட்டர் மாற்றுறது, விவசாயிகளுக்கு இந்த பம்பு செட்டு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயங்கள் பிரயத்தனம் பண்ணும்பொழுது உடனடியாக நடக்கும்னு சொன்னார். ஒரு சில பேர் திடீர் பிரயாணங்கள் கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பி சகோதரர்களை விட்டு கொடுத்து போங்கன்ற நாள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது இன்னும் சிரேஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷன்லேயே இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம். சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டதனால் அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு வெற்றி, ரொம்ப யோகமான பலன்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் காஷாயனம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் நிறையா பேர் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் நிறையா பாச உணர்வுகள் அதிகமாக இருக்கும். தெரியாத ஒரு கோபமும் சேர்ந்துருக்கும். நிறையா பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், நிறையா பேருக்கு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கர்ஷணம்னு சொல்லுவோம், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சாயந்தரத்துக்கு அப்புறம் இருக்கும். ஆனால் பிரயாணத்தின் மூலியமாக அது சால்வ் ஆகலாம். ஒரு இடது மாற்றம் ஏற்படக்கூடிய மூலியமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுபவரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாதான் இன்றைய நாள் நல்லா வெற்றி அடைய முடியும். நிறையா பேருக்கு இந்த பிரயாணத்தில் கான்சென்ட் பண்ணுறது, வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கிறது தான் இன்றைய நாளுடைய முக்கியமான ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த டென்ஷனாக இருந்தாலும் சரி, டென்ஷனை 10 நிமிஷம் கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க. மொபைல் பேசிட்டு ஃபோன் பேசிட்டு வண்டி வாகனங்களை ஓட்டுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதுக்கும் மேலே தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க, இல்லைன்னா ஹெல்லுக்கு மேட்டாக போவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட்டை போட்டு போகிறது நல்லது. 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் என்ன பண்ணணும்? கோமதி தேவி வழிபாடு பண்ணுறது சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும். ராசியாண்டிரம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறையா பேருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். சிஸ்டம், ஆர்கிடெக்சர், டிசைனிங், ஆனிமேஷன், கிராஃபிக் டிசைனிங், ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நண்பர்கள் மூலியமாகவும் மூத்த பெண்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பயங்கரமான லாபம் ஏற்படும், இல்லைனா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் அவங்கள வச்சு சாதிக்கிறது, இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படும். பெரியவங்ககிட்ட நல்ல ஒரு மதிப்பு வாங்கக்கூடிய அம்சங்கள், நல்ல ஒரு பெருமையான அம்சம், ப்ரைட் அண்ட் ப்ரஸ்டீஜியஸ் சுச்சுவேஷன்னு சொல்லணும். அந்த இடத்த பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கெத்தாக நிற்பீங்க. 10 பேர் உங்களை பார்த்து அப்படியே அசந்து போகிற மாதிரி நடக்கும். இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரங்களில் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும். காதல் கை கூடக்கூடிய பாக்கியம் இருக்கிறது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் சாம்பல் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு தொழிலில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறவங்க, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். தொழில் வேலைகளில் பயங்கரமான ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதெல்லாம் பெரிய சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஈஸியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதனுடைய ஸ்தலத்தில் இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுருக்கிறதுனால புதன் என்றால் புத்தி கூர்மை, சமயோஜித புத்தி, அந்த இடத்துக்கு என்ன பேச வேண்டும் என்று தானாக பகவத் சங்கல்பத்தின் காரணமாக உங்கள் நாக்கில் தாண்டவும் ஆடும். அதனால் நீங்கள் அந்த இடத்த ஜெயிப்பீங்க. திஸ் இஸ் வாட் வில் ரியலி ஹேப்பன். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய அமோகமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம்.
மூன்று நட்சத்திரக்காரங்களும் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பண்ணுறதுல ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பத்மாவதி தாயார் வழிபாடு பண்ணுறது இன்றைய நாள் மிக உகந்த பலன்களை பெறுவீங்க. நிறையா பேருக்கு போஸ்டிங் கிடைக்கும், நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும், மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க, எல்லாம் பயங்கரமான வேகத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். வீட்டில் தண்ணீர் சார்ந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இன்றைய நாள் சரியாக போயிடும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மாரியம்மன் வழிபாடு இன்றைய நாள் உகந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எந்த ஒரு கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கிறதோ, எந்த ஒரு ஏக்கங்கள் இருக்குன்றிருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு எனக்கு நடக்கணும், மற்றவங்களுக்கு நடக்குது ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நடந்துடுது ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்கிறதுன்னு ஃபீல் பண்ணுறளோ, அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கும். காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது தனுசு ராசி. துலாம் ராசியிலேருந்து பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதுனம், அது உங்களுக்கான திரிகோணம், பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுறது, நிறையா பேருக்கு நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களில் பயங்கரமான வெற்றி ஏற்படும். வீடு விற்கிறது வாங்கிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஈஸியாக பண்ண முடியும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மனசார நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். சுவாதி விசாகம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் இருக்குது. மெயினாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான பிரயாணங்கள், கோவில் குலங்கள் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு மகாபாகியம் இன்றைய நாள் ஏற்பட உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு மிக உகந்த பலன்களை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இரண்டு கிரகங்கள் சஞ்சன் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக நண்பர்கள்கிட்ட எந்த விதமான வாக்குவாதங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது. ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கவனமாக பேச வேண்டும், ரொம்ப அதிகபட்சமான கோபம் ஆக்ரோஷம் ஏற்படலாம், அதனால் இடத்த மாற்றிடுறது நல்லது. ஒரு இடத்துல கோபம் வருதுன்னா அந்த இடத்துல உட்காரக்கூடாது, வேறு இடத்திற்கு போயிட்டிங்கன்னா அந்த இடமாற்றம் ஏற்படுறதுனால எட்டுக்கு எட்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் பாவகம் செயல்படும், அதனால் பிரச்சனை இருக்காது. நிறையா பேருக்கு இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு மெயினாக அந்த பரிகாரம் எப்போவாக இருந்தாலும் சூட் ஆகும். எப்போல்லாம் உங்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் வர்றானோ, எப்போல்லாம் இந்த சந்திராஷ்டமத்துடைய வாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கோ, நீங்கள் செல்ஃபி எடுத்து போட்டால் போதும். செல்ஃபி அப்படிங்கிறது மூணாம் பாவகம். ஸோ எட்டுக்கு எட்டாம் பாவகமான மூணாம் பாவகம் செயல்படும் பொழுது அதனால் பாதிப்புகள் ஒன்றும் வராது, நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருங்க. முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வாங்க, நல்ல ஒரு மாலை கொண்டு போங்க. கோழி கொண்டையும் வெள்ளப்பூவும் இருக்கக்கூடிய ஒரு மாலை, அந்த மாலையை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு போட்டு வாங்க. சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பெருசாக செலவு ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு 20 ரூபா 50 ரூபா இருக்கும் அவ்வளோதான். கையில் கூட வழுத்துன்னு போகலாம், ஒரு ரெண்டே ரெண்டு பூ கொண்டு போய் போட்டுவாங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மூன்று நட்சத்திரங்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள், ரொம்ப முக்கியமான தொழில்களில் இன்னொருத்தருடைய ஹெல்ப் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், இன்னொருத்தருடைய ஆதரவு கேட்கக்கூடிய வாய்ப்புகள், அது உடனே நடந்துடும். வாழ்க்கை துணைக்காக ஏதாவது முக்கியமான ஒரு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாமே நீங்களும் உங்கள் பார்ட்னரும் உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்கன்னு சொல்லலாம். சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சார்ந்த நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ கிளைண்ட்டு பேசுக்கு போய் வேலை செய்கிறது, இங்கே இருக்கிறது கிடையாது அங்கே போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். நிறையா விஷயங்களில் தள்ளி போயின்றக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ரொம்ப ஈஸியாக யதார்த்தமாக முடிச்சிருவீங்க. அதுவும் பூராடம் உத்திராடம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கிறது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு தடைபட்டு ஒரு காரியம் அதுக்கப்புறம் செயல்படும் சொல்லலாம். மூலா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வெளியே சொல்லாதீங்க, அது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க, முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அதை ஜெயிச்சிடும். கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும், அதனால் நிறைய நீர் மோர் குடிங்க. எப்போல்லாம் இந்த சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம் சேரும் பொழுது நீர் மோர் குடிக்கிறது, நீர் மோர் தானம் பண்ணுறது கடன் தீரும். உங்களுக்கு நோய் வழக்குகள் காணாமல் போகும், உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கர்மாங்கிறது நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள், பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணலாம்.
ரொம்ப நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வீடு மனை வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் விற்றுட்டு புதுசாக ஒன்று வாங்குறது இல்லை, லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நல்ல ஒரு டெனண்ட் கிடைக்கிறது, தொழிலாளிகள் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, உங்கள் தொழில் ஸ்தானங்களில் நீங்கள் எங்கே தொழில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தண்ணீர் பிரச்சனை வரும், அந்த தண்ணீர் பிரச்சனை இன்றைக்கு நாள் சரியாக போய்டும். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்கும், ஏதாவது அடைச்சிருக்கும், அதை ஒன்று தான் ட்ரபிளாக இருக்கும். இது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க என்ன சொல்லலாம். மூன்று நட்சத்திரக்காரங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் திருவோணம் அபிட்டம். இரண்டு நட்சத்திரக்காரங்களில் இதனால் பிடிவாத குணத்தினால் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். வேலைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பர்ஃபெக்டாக இருப்பீங்க, நல்ல பலன்களை வாக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்தவர்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வீர விளையாட்டுகள்னு சொல்லுவோம், அந்த வீர விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வெற்றி இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். வெற்றியாக இருந்தாலும் சரி, விக்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு காதல் ஏற்படும், இல்லைன்னா காதல் கைகூடும். நிறையா பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஃபேமிலியோடு எங்கேயா ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு. கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். அதுவும் யாரெல்லாம் வந்து மீடியேட்டர்ஸாக இருக்காங்களோ, நிலப்புறன்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடியது ஒரு தனி திறவை, அது எல்லாருக்கும் வராது. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், தனப்பிராப்தம் ஏற்படும், நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. ரொம்ப பெரிய யோகமாக ஒரு காலகட்டங்களில் டக்குன்னு ஒன்று மட்டும் உங்களுக்கு புரியும். அந்த புரிதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு மட்டும் டக்கு 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 டக்குன்னு புரியும். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். மூன்று நட்சத்திரக்காரங்களில் மெயினாக சதயம் புரட்டாது. இரண்டு நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்துன்றதுனால் அது சரியாக போயிடும். நிறையா பேருக்கு கடன் பிராப்தம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான பலன்கள் காத்துருக்கின்றனர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா சூடான விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கலாம். இலெக்ட்ரிக்கல் இலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் ஏதாவது மாற்றம் வரலாம். சொந்த ஊரில் ரொம்ப முக்கியமான ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை முக்கியமான ஒரு சொந்தமாக இருக்கலாம், அவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நிவர்த்தி ஆகும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன குடைச்சல் கொடுத்துட்டுருக்கலாம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணுறது நல்லது. இன்றைய நாளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் இக்னோர் பண்ணுறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் பிளான் பிரகாரம் போங்க. அந்த பிளானிங் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜைசிங்னு சொன்னோன்னா அது நாலாம் பாகம், கரெக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது. அது இன்றைய நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அம்சங்கள் உண்டுன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே கரெக்டாக கோடு போட்ட மாதிரி இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்கள் மனசுக்கு அது தோணும், அது ப்ளீஸ் கோ அட், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறையா விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். உங்கள் உடல்நிலைகளில் இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மாத்திரை மருந்துங்க எடுத்துக்கக்கூடிய பெரியவங்க தயவுசெய்து டைமுக்கு எடுத்துக்கங்க, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கப்படுறது. இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் மறைமுகமான தொல்லைகள் காணாமல் போகும். நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி இருக்கும், பொருளாதார ஏற்றம் இருக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல பலன்கள், அதிகமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் யாருக்கு சூப்பராக ஃபேவர் பண்ண போகிறது, யாருக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நினச்சது யாருக்கு நடக்கும், அதிர்ஷ்டம் யாருக்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குமா, நிறைய ஆசைகள் நிறைவேறும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்மத்த ததாஸ்திரன்றி. வணக்கம்.